ஊரடங்கு காலத்தில் மட்டும் விவசாயிகளிடம் இருந்து இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியிருக்கிறார் தலைமை செயலகத்தில் அமைச்சர் காமராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் நியாய விலை கடைகளில் ஏப்ரல் மே மாதங்களில் வழங்கியதைப் போல ஜூன் மாதத்திற்கான பொருட்கள் வழங்கும் பணிகளையும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக நாற்பத்தி ஒன்பது நாட்களில் மட்டும் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் காமராஜ் கூறியிருக்கிறார் இந்த ஆண்டில் இதுவரையில் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஓராயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் ஆறு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் காமராஜ் தெரிவித்திருக்கிறார் இந்த அளவு கடந்த ஆண்டுகளில் செய்யப்பட்ட அதிகபட்ச நெல் கொள்முதல் அளவை விட இருபது சதவீதம் கூடுதல் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் விற்பனை செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகை நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் காமராஜ் கூறினார்